ஹலோ கைஸ், வெல்கம் டு சூர்யா டெக் சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம ஆன் பண்ண உடனே ட்ரெயினாவோட ரொம்ப ஸ்பீடாக நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து 50% யூசேஜ் ஆயிடுச்சு, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நிற்கும். அதை பார்த்த உடனே நமக்கு ஆட்டோ டெக்கே வந்துடும், என்னடா இப்போ தான் ஆன் பண்ணோம், உடனே நம்மளுடைய நெட் பேலன்ஸ் வந்து காலேஜ்ச்சு, இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாமல் நம்ம முழிச்சு நிற்போம். இந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. என்னுடைய மொபைலில் வந்து நெட் ஆன் பண்ண உடனே என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து காலியாயிடும். காலையிட்ட உடனே என்னால் வந்து எதுலையுமே ஒரு வீடியோ கூட பார்க்க முடியாது, அப்புறம் வந்து யாருக்கும் மெசேஜும் பண்ண முடியாது, சரியான கடுப்பாயிடுச்சு. சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூளையை கசிக்கு புழிஞ்சு யோசனை இருக்கிற போது என்னுடைய பிரெயினில் வந்து திடீர்னு ஒரு டியூப்லைட் வந்து இருந்துச்சு. அந்த ஐடியாவை வந்து நான் ஃபாலோ பண்ண பின்னாடி என்னுடைய மொபைலில் வந்து அதிகமாக இன்டர்நெட் வந்து காலியாகிறது, அதாவது இன்னைக்கு வந்து நான் நெட் ஆன் பண்ணேன்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருந்துச்சு, அதாவது பாதி மட்டும் தான் என்னோட இன்டர்நெட் வந்து காலியாகிற மாதிரி என்னால் செட் பண்ணிக்க முடிஞ்சு. இதுக்காக பார்த்தீங்களன்னா என்னுடைய மொபைலில் நான் 7 செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணேன். இந்த 7 செட்டிங்ஸும் நீங்களும் உங்களுடைய மொபைலில் சேஞ்ச் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஸ்பீடாக காலியாகிறத வந்து உங்களால் தடுத்துக்க முடியும். அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். உங்களுடைய மொபைல்லையும் டேட்டா வந்து ஸ்பீடாக காலியாகுதுன்னா இந்த 7 செட்டிங்ஸை வந்து நீங்களும் உங்களுடைய மொபைலில் மாற்றிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டாக மாற்ற போகிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே தான் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது நீங்கள் கால் பேசுகிற போது அதிகமான டேட்டா உங்களுடைய மொபைலேருந்து எடுத்துக்கும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரோ, இது என்ன ப்ரோ கதையாக இருக்குது, ஏதோ ஆட்டோவில் வந்து கண்ணாடி திறப்புன்னு ஆட்டோ ஓடுற அந்த காமெடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து நம்பலைனாலையும் அதுதான் உண்மை, நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். இதில் வந்து நெட்ஒர்க் அண்ட் யூசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கால்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து பேசியிருக்கக்கூடிய அவுட் கோயிங் இன்கமிங் கால்ஸோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது டேட்டா கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா அவுட் கோயிங் கால் யூஸ் பண்ணி, அதாவது பேசி கிட்டத்தட்ட 1 GB கிட்ட நான் நெட் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவே இன்கமிங் கால் பார்த்திங்கன்னா 1.5 GB கிட்ட நான் வந்து நெட்டு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது டேட்டா வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கால் பேசுகிறனால கூட உங்களுடைய டேட்டா வந்து காலியாகும். அதனால் வந்து யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க, டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்டாக நம்மளுடைய மொபைலில் மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னா, அந்த செட்டிங்ஸ்கிலே வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்களன்னா ஃபோட்டோஸ் ஆடியோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய மொபைலில் வந்து நெட் ஆன் பண்ணால் எந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிவிட்டு நெட் ஆன் பண்ணிங்களன்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல் நெட் ஆன் பண்ண உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எது வந்தாலுமே உங்களுடைய அனுமதி இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு உங்களுடைய கேலரியில் வந்து அதுவே சேவ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறதுனால உங்களுடைய டேட்டா வந்து உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் வந்து காலியாகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மூணாவதாக மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தேர்டாக மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் டேட்டாவை கிளிக் பண்ணிங்களன்னா இங்கே வந்து டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மொபைல் டேட்டா லிமிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து செட் மந்த்லி டேட்டா லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா லிமிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து 1 GB அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண பேக் பார்த்திங்கன்னா 2 GB பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய குழந்தைங்கள வந்து மொபைல் கொடுங்க, நான் வந்து யூடியூப் பார்க்குறேன், இந்த மாதிரி எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டது போனதெல்லாம் பார்த்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் காலி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி காலியாகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து இப்போ 2 GB இருந்தால் 1 GB அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்களேன்னா அந்த 1 GB மேலே அவங்களால டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 1 GB யூஸ் பண்ணணுன்னா அந்த டேட்டா லிமிட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மொபைலில் நாலாவது மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து டேட்டா சேவிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணணும். வீடியோ குவாலிட்டி ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆட்டோ ரெக்கமெண்டட் அப்படின்றதுல தான் இருக்கும். இதிலிருந்து நீங்கள் டேட்டா சேவர் அப்படின்றதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் ப்ளே பண்ணுற வீடியோலாம், அதாவது யூடியூப்பில் ப்ளே பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு குவாலிட்டி வந்து கம்மியாக ப்ளே ஆகும். இந்த மாதிரி ப்ளே ஆகிறதுனால உங்களுடைய டேட்டா வந்து ரொம்பவே கம்மியாக வந்து காலியாகும். ஸோ அதனால் உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் ரொம்பவே மிச்சப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் தான் இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் கேட்கும். ஸோ இந்த அப்டேட்டு கேட்கும்போது என்னவனு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து டேட்டா ஆன் பண்ணி வச்சுருந்தீங்களா உங்களுடைய அனுமதி இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆனால் பரவாயில்லையே. அந்த ஆப்பெல்லாம் பார்த்தீங்களன்னா 10 MB, 20 MB, 30 MB அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த எம்பியெல்லாம் நம்மளுடைய டேட்டா வந்து சர்வர்னு இழுத்துடும். இந்த மாதிரி இழுக்கிறதுனால நம்மளுடைய டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆகாமல் எப்படி தடுத்துக்கிறது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாமல் எப்படி தடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய லோகோ கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்களன்னா இங்கே வந்து நெட்ஒர்க் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இதில் வந்து ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படின்றத வந்து டீஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா ஆன் பண்ணாலும் சரி, ஒய்ஃபை ஆன் பண்ணாலும் சரி, எதனா ஒரு ஆப்ஸ்க்கு வந்து அப்டேட் வந்துச்சுன்னா அது வந்து பேக்ரவுண்டில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுடைய டேட்டா வந்து காலியாகிடும். இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களான்னா நீங்கள் வந்து நீங்களே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் எதனா ஆப்ஸ் அப்டேட் வந்திருந்தால் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாகவே கொடுத்து வச்சுருந்தீங்களன்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் வந்து எல்லாமே அப்டேட் ஆகிக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாது, என்னுடைய டேட்டா வந்து சீக்கிரமாக காலி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு மூணாவது இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஆறாவது மாற்ற போகிற நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்களன்னா இங்கே வந்து லைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணுறதுனால உங்களுடைய குரோமில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாருடைய மொபைலும் குரோம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய டேட்டா வந்து அதிகமாக காலியாகும். அதுக்காக வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து எதுக்கு ஆன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆன் பண்ணது மூலமா 60% டேட்டா வந்து உங்களால் மிச்சப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மறந்துடாமல் ஆன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஏழாவதாக நம்மளுடைய மொபைலில் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டால் போதும் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பின்னாடி இதில் வந்து சிம் கார்டு அண்டு மொபைல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களான்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்களான்னா இங்கே வந்து மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்து அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து என்னுடைய மொபைலில் எந்தெந்த ஆப்ஸில் வந்து நான் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற லிஸ்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான். அதுக்கடுத்தது செகண்டை வந்து வாட்ஸ்அப் இருக்குது. தேர்டை பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான் 3 GB கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். என்னடாது என்னுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் 3 GB நான் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அதனால் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து எதுக்கு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்களன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஒரு டேட்டா வந்து காலியாகும், அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்களன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணாத போது கூட அந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும், நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக எதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து அதுவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும்போது உங்களுடைய டேட்டா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத போது கூட. ஸோ அதனால் உங்களுடைய மொபைலில் எந்த ஆப் அதிக நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அதிகமாக டேட்டா எழுத்துருக்குதோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய டேட்டா வந்து ரொம்பவே மிச்சமாகும். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ.
நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகுதுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களேன்னா உங்களுடைய டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகாமல் உங்களால் வந்து தடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பண்ண வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வரையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை. I'm not afraid of the dark.